யோசுவாவினுடைய தலைமையில் தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் கொடுத்ததான தேசத்தை அவர்கள் சுதந்திரித்ததான இந்த ஆரம்ப நாட்களில் நடக்கிற ஒரு சம்பாஷணையை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 24:14 எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான், கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான். ஆனால் என்ன சொல்றான் யோசுவா அப்படின்னு சொன்னா, உன்ன ஆண்டவர் அங்க என்ன பண்ணாரு, பிரித்தெடுத்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. இப்போ அவர்களை பார்த்து என்ன பேசுறாங்க தெரியுமா, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து. நீங்க யாருக்கு தான் பயப்படணும், உங்களை நடத்தி வந்த உங்களை அழைத்த அந்த கர்த்தருக்கு மட்டும்தான் நீங்க பயப்படணும். வேற ஏதோ தேவன் தேவன் என்று சொல்லப்படுகிறதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஏன் பயப்படக்கூடாது, இந்த கர்த்தர் மட்டும்தான் தேவன் என்பது நீ அறிந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஜனங்களுடைய பிதாக்கள்னா யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? வேற யாரும் கிடையாது. ஆபிரகாமை குறித்தும் தேராகை குறித்தும் தான் வேதம் பேசுகிறது. என்ன அப்படின்னா, நதிக்கு அப்புறத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்த்தீங்கன்னா வேற அந்நிய தெய்வங்கள் என்ன பண்ணீங்களா, சேவித்து கொண்டிருந்தாங்க. அழைத்து உள்ள வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு ஆபிரகாமெல்லாம் பல காரியங்களை சொல்லி கொடுத்த பிறகும், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட பிறகும், இஸ்ரவேலர்கள் என்று மாறின பின்பும் அவர்களுக்குள்ள என்ன காணப்படுது, நதிக்கு அப்புறத்துல இந்த தெய்வங்கள் என்ன பண்ணிடுச்சான், இவருடைய வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு. இப்ப வந்து வேதம் பேசுது. மோசே எல்லாம் போயிட்டான், பெரிய ஒரு மெய்ப்பனா அவள் மத்தியிலே காணப்பட்ட மோசே போன பிறகு யோசுவா அவரிடத்துல பேசி கொண்டிருக்கிறான். என்ன அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிதாக்கள் சேவித்த அந்த தேவர்களை நீங்கள் ஒதுக்கிவிட்டு யாரை நீங்க சேவிக்கணும், கர்த்தரை உண்மையாய் நீங்க என்ன பண்ணணும், உத்தமமாய் நீங்க சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லி என்ன பண்றான், அவளோடு கூட பேசுகிறான். அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால், இது ஒரு பெரிய விஷயமே இல்லையா அப்படி என்று சொல்லி நீங்க நினைப்பீங்க அப்படின்னு சொன்னா, பின்ன யாரை நீங்க சேவிப்பீங்க, யாருக்கு நீங்க சர்வ் பண்ணுவீங்க, எந்த காடுக்கு நீங்க சர்வ் பண்ணுவீங்க என்று இன்று தெரிந்து கொள்ள, மேக் எ டிசிஷன். இன்னைக்கு நீ அறிந்து கொள்ள, இந்த கர்த்தரை நீ சேவிப்பியா அல்லது தேவன் என்று யாராவது சொல்லி கொடுக்குற வேதத்துல இல்லாத வேற எதையாவது நீ சேவிப்பியா என்று சொல்லி இன்னைக்கு நீ டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்றான். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. ஒரு டிசிஷன் எடுக்கிறான் தலைவன். என்ன அப்படின்னா, நீ வந்து டிசைட் பண்ணிக்கோ, இன்னைக்கு இந்த தேவனா, அதாவது கர்த்தரை தேவனா எடுத்துக்குவியா அல்லது வேற ஏதாவது தேவனா எடுத்துப்பியா, அங்க இருக்கிறதா அல்லது இந்த பக்கம் இருக்கிறதா, நதிக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரி, நீ வந்த இந்த தேசத்துக்குள்ள இருக்கிறதா இருந்தாலும் சரி, நான் மட்டும் என்ன பண்ணுவேன், கர்த்தரை தான் சேவிப்பேன், நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படி என்று சொல்லி பேசுகிறான். 18 பாருங்க, தொடர்ந்து நேரம்ல, அதனால 18 போலாம். தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்வடைந்து சொன்னாங்களா என்ன சொன்னாங்கல்ல தெரியல, என்ன இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் வந்து அவன் கொடுக்கல யோசுவா. ஆனா இவ்வளவு சொல்றாங்க, கர்த்தர் வந்து அற்புதம் செய்தார் என்னுடைய வாழ்க்கையில, என்ன பண்ணாரு என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்தார், அப்ப அவர் தேவன். உணர்வு கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் அதை செய்தாலும் தேவன் அவர் தான், அதை செய்யலைனாலும் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அவர் தான், உன்னுடைய ஜபத்தை கேட்டாலும் அவன் தேவன் அவர் தான். கேட்கலன்ற வார்த்தையை ஏன் யூஸ் பண்றேன்னா, அப்படி நீ நினைச்சிட்டு இருப்ப, உன் ஜபத்தை கேட்கல, ஏன்னா உனக்கு வந்து அவர் நீ கேட்டது கிடைக்கல உடனே, அதனால ஜபத்தை கேட்கல அவர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருப்ப. ஜபத்தை கேட்கிறார், சில நேரத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போடுகிறது உண்டு, உன்னுடைய நன்மைக்காய் அதை உடனே செய்யாமல் இருப்பது உண்டு. அப்ப அந்த நேரத்துல அவர் தேவன் இல்லை என்று சொல்லி ஆகிவிடாது. உன்னுடைய அப்பா என்னைக்கும் உன்னுடைய அப்பா தான். நீ அப்பானவரை கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலனாலும் சரி உன்னுடைய அப்பா தானே, உன்னை பெற்றவள் தானே உனக்கு தாய். அதே போல தேவன் என்று சொல்லப்படுபவர், இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுவர் மட்டும்தான் தேவன். அப்ப இவர்கள் சொல்ற எக்ஸ்பிளனேஷன் என்ன, எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினார், ஆகையால் ஆகையால் எனக்கு இந்த அற்புதம் செஞ்சார்ல, என்னுடைய வேலையில இந்த அற்புதத்தை செஞ்சார்ல, என்னுடைய குடும்பத்துல இந்த அற்புதத்தை செஞ்சார்ல, அதனால அவர் தான் தேவன். அப்படியெல்லாம் அல்ல, உனக்கு செஞ்சாலும் தேவன் அவர் தான், உனக்கு செய்யலனாலும் தேவன். ஏன்னா இப்படியெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு உள்ள வந்திருக்கலாம், ஆனா வந்த பிறகு உனக்கு ஒரு அறிவு வந்திருக்கணும், இவர் மட்டும்தான் தேவன். அடுத்தது உன்னுடைய ரெக்வஸ்ட் அவர் தள்ளனா கூடும்,
உன்னுடைய ரெக்வெஸ்ட் அவர் தள்ளினா கூட அவர்தான் தேவன். இதனாலதான் அவர் தேவன் என்று சொல்லி கொண்டிருந்தா, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இதனால்தான் அவர் தேவன் அப்படி என்று சொல்லி அறிந்து கொண்டிருந்தா, என்னைக்கு வேணா நீ பின்னிட்டு போவ, என்னைக்கு வேணா பின்மாறி போவ. இந்த ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொன்னாங்க, இவர் அற்புதம் செஞ்சார்ல, விடுதலை ஆக்கினார்ல, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். பின்னாடி இருக்க ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கரெக்ட் தான், ரொம்ப அற்புதமான அறிக்கை மாத்திரமல்ல, இவர் இந்த கர்த்தர் மட்டும்தான் எங்களுடைய தேவன் சொல்றாங்க, ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். அடுத்த வசனத்துல யோசுவா திரும்ப பேசுறான், யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டேன். ஏன் இப்படிலாம் சொன்னா இவன் பெரிய தீர்க்கதரிசியா எனக்கு தெரியாது, ஒருவேளை அதுக்கு முந்தின வார்த்தையில அவர்கள் சொல்லுகிற அந்த காரியத்தை வைத்து யோசுவா கண்டுபிடிச்சானு தெரியாது. அவன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றான், என்கரேஜ் பண்ண, வெரி குட், கண்டுபிடிச்சிங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இனி என்ன பண்ணுங்க, எல்லாம் ஒழுங்கா கர்த்தரையே நீங்க சேவிக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணணும் ஒரு லீடரு. அவனா என்ன சொல்றான் அடுத்த வார்த்தை, யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். ஏன் அப்படி சொல்றான், நீ வந்தனா மன்னிப்பாரு, அல்லேலூயா, நீ மனம் திரும்பினா மன்னிப்பாரு, நீ மனம் திரும்ப மாட்டா, அவரை விட்டு நீ போயிடுவ, அவரை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு ஏன் சொல்றான், நீ அவரை ஐடென்டிஃபை பண்ணும் போதே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இவரை தேவன் சொல்றான். நீ அல்ல கவனிங்க, எத்தனையோ பேர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவற்றை ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததுனால வந்திருக்கலாம், ஆனா இந்த நாள் அறிந்து கொள்ளுங்க, அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்து காண்பித்து தான் அவர் தேவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ ஏதாவது செய்து காண்பித்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மோசமா காணப்படும்ல, நம்பணும். அதே போல உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை நிறைவேற்றினாலும் ஒரு பல காரியங்களை நிறைவேற்றாமல் இருந்தாலும், அதாவது நீ எதிர்பார்க்கிற மனவாஞ்சியை செய்தாலும் செய்யாம இருந்தாலும் அவர் மட்டும்தான் உன்னுடைய தேவன் நீ அறிந்திருக்கணும். அல்லையா, உனக்காய் வந்து ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து நீ மறித்த பின்பு உன்னை நான் எழுப்பி நான் என்ன பண்ணுவேன், பரலோக ராஜ்யத்துல நீதிமான் சபையில உன்னை நிறுத்துவேன். ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்காய் நான் ரத்தம் சிந்தினேன் என்று சொன்னார் பாத்தீங்களா, சிந்தினார் அல்லவா, அவர் மட்டும்தான் உன்னுடைய தேவன் என்பதற்காய் நீ அவர் என்ன பண்ணணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும், தொழுது கொள்ளணும், சேவிக்கணும். இல்ல மற்ற காரியத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுவாய் என்று சொன்னால் ஒரு நாள் நீ பின்னிட்டு திரும்புவாய். அப்ப யோசுவா அவரிடத்துல சொன்ன அந்த வார்த்தையே தான், உங்க மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னியார். ஏன் என்று சொன்னால், அதுக்காக நீ அவரிடத்துல வரல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஓடிடுவே அப்படின்னு சொல்றான். பாருங்க ஜனங்க பேசுறாங்க 21 அதிக வசனத்துல, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அல்லேலூயா, நல்ல ஒரு ஒரு வார்த்தை, நல்ல ஒரு அறிக்கை. 22 வசனம், அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள். ஏன்னா உங்க வாயால் தானே அறிக்கை பண்ண, நீ கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லி அறிக்கை பண்ணீங்க, நல்லது, நீங்க தெரிந்து கொண்டதற்கு நல்லது, அதற்கு நீங்க தான் சாட்சி என்று சொல்லி என்ன பண்றான், அவன் சொல்லுகிறான். பாருங்க, இது வந்து யோசுவா ஆரம்ப நாட்களில் நடந்ததான ஒரு காரியம். ஆனால் அவர்களுடைய அறிக்கையும் வைராக்கியமும் மாறாமல் இருந்ததா, தேவன் மாறுவதே கிடையாது, அவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கார், அவரை மட்டும்தான் நீ என்ன பண்ணும், அறிந்து கொள்ளணும், தொழுது கொள்ளணும், சேவிக்கணும்ன்றதுல அவர் வைராக்கியமா இருக்கிறார். ஆனா இந்த ஜனங்களுடைய வைராக்கியம் இவ்வளவு அறிக்கை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு பாருங்க, யோசுவா 24:19 வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் சொன்னபடிதான் அந்த காரியம் நடந்தது. மல்கியா 3:13, பழைய ஏற்பாட்டு புத்தகம் என்று சொல்லப்படுகிறதனுடைய காணப்படுதல கடைசி கடைசி புத்தகம் அல்லது கடைசி தீர்க்கதரிசி எழுதினதான புத்தகம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியா 3:13 ஒரு காரியத்தை நீங்க வாசிக்கிறீங்க. ஆண்டவர் பேசுகிறார், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். மல்கியா தெற்கு தரிசன புஸ்தகத்தை நம்ம போயிட்டோம், பழைய ஏற்பாட்டிலுடைய கடைசி பகுதியில் காணப்படுகிறோம். அந்த இடத்துல இதே இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் காணப்படுறாங்க, இவர்களுடைய பிதாக்கள் பேசின அந்த வைராக்கிய வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் மத்தியில உண்டு, வேதமாய் அது இவர்கள் மத்தியில உண்டு, தீர்க்க தரிசிகள் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. தேவனுடைய வைராக்கியம் எப்படி காணப்படுது, அது மாறாம அப்படிதான் இருக்கு. ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு இப்படி, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினம். என்னத்தை அப்படி பேசினாங்க, 14 பாருங்க, என்னத்தை அப்படி பேசினாங்க, தேவனை சேவிப்பது விருதா. அங்க என்ன சொன்னாங்க, அவங்களுடைய பிதாக்கள் கர்த்தரை மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம், சேவிப்போம், அவர் மட்டும்தான் எங்களுடைய
தேவன் அவர் மட்டும்தான் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி அறிக்கை பண்ணினவர்கள் யோசுவா முடியாது உங்களால் சொன்ன பிறகும் இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் பாருங்க இந்த நாட்களில் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதும் நாளும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரச்சனை? ஏன் துக்கித்துன்ற வார்த்தைலாம் அங்கே போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், கட்டளைகளை கை கொள்றதுக்கு, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறதற்கு, அல்லது இந்த ஆண்டவரை சேவிப்பதற்கு கடினமாக இருக்குது. என்ன மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாகிடுச்சு, ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னா கடையில் எழுந்திரிக்கணும், வரணும், 8 மணிக்கு வரணும்னா ஈஸியாக, அடுத்து வரணும்ல, கஷ்டம் இல்லை. அப்போ இதெல்லாம் சேவிக்கிறதுல வருகிறதான காரியம். அப்போ பாருங்க, இந்த ஜனங்கள் வருஷங்கள் ஆச்சு, ஜெனரேஷன்ஸ் ஆர் மூவிங் ஆன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை பேசுகிறாங்க, தேவனை சேவிப்பது வேஸ்ட்டு, அவரை ஃபாலோ பண்ணுறது வேஸ்ட்டு, சபைக்கு போகிறது வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு, அப்படிலாம் வந்து ஆயிடுச்சு. ஏன் காரணம் என்ன? அங்கே நல்லா கவனிங்க, அது வந்து துக்கமாக அவர்களுக்கு காணப்பட்டுச்சு. எதை கண்டு இப்படி பேசுகிறாங்க? அடுத்த வசனம் பாருங்கள், 15வது வசனம், இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இவங்க சொன்னது சும்மாலாம் சொல்லலைன்னா, தேவனை சேவிப்பது விருது, ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறது, அவரை விசுவாசிக்கிறது விருதான்னு ஏன் திரும்ப சொன்னாங்க? வேஸ்ட்னு ஏன் திரும்ப சொன்னாங்க? அவர்கள் பார்க்குறாங்க, சுற்றி என்ன பார்க்குறாங்க? அகங்காரிகள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டதை போல. என்ன பண்ணுறான்? ஆண்டவரை எதிர்க்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனை போல இருக்கிறான். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், திடப்படுகிறான்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான். அவன் தீமை செய்கிறவன் பொல்லாதவன் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களேன்னு பார்க்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. இவனும் ஆண்டவரை எதிர்த்து என்ன பண்ணுறாரு? இவனை கொட்டுறாரு, சொந்த பிள்ளைல. அப்போ இவரை எழுதுனா என்ன பண்ணுறாரு? சிக்ஷிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கவனும் நல்லா என்ன பண்ணுறான்? அடுத்து விட்டு பிள்ளாது. ஆண்டவர் பார்த்தீங்க அப்படி சொன்னால் கண்டுக்க மாட்டேன்றாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவரை பரீட்சை பார்த்தாலும் இவரை குறித்து ஏதாவது பேசினா கூட விடுவிக்கப்படுறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை போய் கொட்ட மாட்டேன்றார், அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்றான், அவன் நல்லா இருக்கானே. அதை பார்க்கும்போது இந்த ஜனங்களுக்கு எப்படி காணப்படும்? உண்மையான தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லியும் தெரிந்து கொண்டோம், அவரை சேவிப்போம் என்று சொல்ல ஜனங்களுக்கு எப்படி காணப்படுது? கஷ்டமா, வேஸ்டியா? நம்ம வெளியில இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? நல்லா இருப்போம். இந்த ஆண்டவர் பின்னாடி வரலன்னா வெளியில இருந்தாது நல்லா இருக்கான் அவன் அப்படின்றதான காரியம் அவனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால பேசுறாங்க, ஆண்டவரை சேவிப்பது விருது அப்படின்ற கடினமான வார்த்தை என்ன பண்றாங்க? அவர்கள் பேசுகிறார்கள், ஆண்டவர் அதை கேட்கிறார், கேட்டுட்டு தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா.